இன்னைக்கு இந்தியாவில் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணியிருந்த ஏர்லைன்ஸும் நிறைய ஏர்லைன்ஸ் மூடிட்டாங்க, லைக் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், அடுத்து ஜெட் ஏர்வேஸ். அதுக்கு பலதர காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன கேட்டால் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தான் காரணம் என்ன பொறுத்தவரை, பேசிக் திங். ஏன்னா மற்ற ஏர்லைன்ஸ்லாம் ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இப்போ புது ஏர்லைன்ஸ் வரப்போகுது. ஜெட் ஏர்வேஸுக்கு திரும்ப அதை இது பண்ணுறதுக்கு வேறு மேனேஜ்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தான் கவர்மெண்ட். ஜெட் ஏர்வேஸ் டோன்ட் டேக் ஆஃப் சூன். அந்த மாதிரி புதுசாக ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய முதலாளி, அவர் வந்து அகாசா ஏர்லைன்ஸுக்கு பேரில் லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் வந்து $35 மில்லியன் போட்டு அந்த ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, அதில் அவருடைய பங்கு 40%, மீது 60% அவருடைய தெரிஞ்சவர்கள் பூல் பண்ணுற மாதிரியும் சொல்லிருக்காரு. அதுக்கு அவர் வந்து இஸ் கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஏர்லைன்ஸ் லைக் டெல்டா ஏர்லைன்ஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ் இன் அமெரிக்கா. அந்த டெல்டா ஏர்லைன்ஸ் மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஏர்லைன்ஸ் நடத்துகிற மாதிரி. முதல்ல ஏர்லைன்ஸ் நடத்துறதுக்கு பணம் இருந்தால் போதும், ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் அவ்வளோதான். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் எந்த ஏர்லைன்ஸுமே உலகத்தில் அவங்க நேராக போய் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதில்ல. இப்போ இவங்களே எங்கள் பணம் இருக்க ஏர்லைன்ஸை போய் ஏர்க்ராஃப்ட் வாங்கணும் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலனா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே போயிங் எடுத்துக்கோங்க, ஏர்பஸ் எந்த கம்பெனி எடுத்தாலும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஏர்க்ராஃப்டில் நிறைய பேர் ஏற்கனவே எனக்கு 500 ஏர்க்ராஃப்ட் வேணும், 200 ஏர்க்ராஃப்ட் வேணும், 300 ஏர்க்ராஃப்ட் வேணும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் தான் முதல்ல தருவாங்க. இந்த கம்பெனிகளுக்கு பேர் வந்து லீஸிங் கம்பெனின்னு பேர். நான் ஒரு பெரிய பணக்காரன் உலகத்துலனா நான் லீஸிங் கம்பெனி வச்சுருப்பேன். நான் ஒரு 100 போயிங்கை புக் பண்ணி வச்சேன்னா நான் வந்து ஏர்க்ராஃப்ட் லீஸுக்கு தருவேன். அதனால் இந்த கம்பெனியில் புது ஆரம்பிக்க கம்பெனியில் அவங்க வந்து ஏர்லைன் ஏர்க்ராஃப்ட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த லீஸிங் கம்பெனிகிட்ட லீஸுக்கு எடுத்துக்கலாம். லீஸுக்கு எடுத்தால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. வருஷம் ஒரு ஏர்க்ராஃப்ட் 737 எடுத்தால் அதுக்கு 1 ரூபா. ஏன்னா ஒரு 737 ஏர்பஸ்ஸை வாங்கினா 700 crores ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ், இந்தியன் மணிக்கு 700 கோடி ரூபாய் ஆகுது. நீங்கள் 700 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். லீஸுக்கு எடுத்தால் அந்த லீஸ் அமௌண்ட் எவ்வளோ இயர் இருக்கும் அதுக்கு டெபாசிட் வந்ததாக கட்டண முடிய. அதனால் அந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் லீஸுக்கு எடுத்தால் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். முதல்ல 80 ஏர்க்ராஃப்ட்னா அட்ட ஸ்டேஜ் 80 ஏர்க்ராஃப்ட் கொண்டு வர மாட்டார். முதல்ல 10 ஏர்க்ராஃப்ட் கொண்டுவார், அதை ஆப்ரேட் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் எங்கேருந்து ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுவோம், எங்கே ரெக்குவயர்மெண்ட்டுக்கு, அதுக்கு மூலம் தான் அந்த ஃப்ளீட்டை வந்து கூட்டுவாங்க. எடுத்தோடனே 80 ஏர்க்ராஃப்ட் வந்து வச்சுட்டு நடத்துறது சாத்தியம் இல்லை. அதனால் இவர் 80 ஏர்க்ராஃப்ட் கொண்டுங்கிறது அல்டிமேட், அவருடைய ஃபுல் ஃப்ளட்ஜு ஏர்லைன்ஸுக்கு 80 ஏர்க்ராஃப்ட் வாங்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முதல்ல எடுத்தவுடனே அத்தனை ஏர்க்ராஃப்ட் வாங்க மாட்டார், வேணால் 10, 15, 20 வாங்குவார். அந்த 20 ஏர்க்ராஃப்ட்டுமே அவர் சொந்த காசு போட்டு வாங்குறது இல்லை, லீஸு. அது லீஸிங் கம்பெனிகிட்ட லீஸ் எடுத்து அந்த லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுவார். அதை ஆப்ரேட் பண்ணி கம்பெனி முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அந்த ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் போவோம். லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸுங்கிறாங்க. லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ்லாம் ஒரு ஏர்க்ராஃப்டில் அந்த அவர் சொன்ன ஏர்க்ராஃப்ட் 150 சீட் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. 150 சீட்டு லோ ஃப்ரில் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்க முடியாது. இவன் 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ் இப்போ பண்ணுற இதெல்லாம் எப்படின்னா, டெக்னிக் எப்படின்னா, முதல்ல அந்த 150 சீட் இருக்க வச்சவங்க 20 சீட் 1000 ரூபா விலை டிக்கெட். 20 சீட் முடிஞ்ச உடனே அந்த சீட்டோட விலை 21 சீட்டு 2000 ரூபா ஆகிடும். 40 சீட்டு முடிஞ்ச உடனே 41 சீட்டு 3000 ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அந்த பிளாக் முடிஞ்ச உடனே அதனோட விலை ஏறிட்டே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 100, 150 மேலே போகும்போதெல்லாம் சீட்டு 20,000, 30,000 வந்துடும் டிக்கெட் விலை. ஆஸ் த ஏர்க்ராஃப்ட் சீட்ஸ் கெட்டிங் ஃபில்ட் அப் த ப்ரைஸ் கோஸ் அப். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நாட் இன்வெர்ஸ்லி. ஆஸ் த சீட்ஸ் கெட்ஸிங் ஃபில்ட் அப் த ப்ரைஸ் கோஸ் அப். இந்த மாதிரி தான் லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. இதில் என்னென்ன அட்வான்டேஜ், முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கு கம்மி விலையில் டிக்கெட் கிடைக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போனீங்கன்னா அதிகமான பணம் கொடுத்தா வாங்கணும். லாஸ்ட் மினிட்ல போகிறவங்கெல்லாம் எமர்ஜென்சி போகிறவங்க ஒன்று, இல்லை கம்பெனி வேலையை போகிறவங்க ஒன்று. கம்பெனி வேலையை போகிறவங்க சொந்த பணத்தை கொடுத்து போகிறதே கிடையாது, கம்பெனி தான் டிக்கெட் வாங்க போகுது. அதை பற்றி அவனுக்கு அந்த காஸ்ட்டை பற்றி கவலையே கிடையாது. கீழ்த்தட்டு மக்கள், வேலை பார்ப்பவர்கள், இல்லை மற்ற தொழில் செய்கிறவர்கள்லாம் போகணுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணால் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்கும். அதுதான் அந்த ரோஃப்ரில் ஏர்லைன்ஸில் அட்வான்டேஜ். இப்போ நான் ஒருத்தர் வேலை பார்க்குறேன், நான் ஹாலிடே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஹாலிடே 3 மாதம் கழிச்சு வந்து முன்னாடி போனால் டிக்கெட் வாங்கிடலாம். ஆனால் அந்த டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு கிடைக்காது.
யூ ஹேவ் டு ஃபர்கோ கம்ப்ளீட் மணி. ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக போகிறவங்க தான் அந்த டிக்கெட்லாம் வாங்க முடியும். இதனால தான் ஏர்லைன் சர்வே ஆகுது. ஒரே 1000 ரூபா டிக்கெட்னா எல்லா 850 சீட்டு 1000 ரூபாய் கொடுத்தனா போண்டி ஆகிடும் எடுத்த உடனே. லோ ஃபிரில் ஏர்லைன்ஸ் சொல்கிறது தான், ஆனால் போக 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 டிக்கெட் ஏறிட்டே போகும். அதான் இப்போ நடக்குது, எல்லா ஏர்லைன்ஸும் அதை நடக்குது உலகத்தில், எல்லா ஏர்லைன்ஸையும், இங்கே மட்டும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் எடுத்து போகிறாரு அவர். 70-80 ஏர்க்ராஃப்ட் சொன்னால் 80 ஏர்க்ராஃப்ட் ஒரே நாளில் இறக்க போகிறதில்ல, எல்லாமே லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட், லீஸிங் கம்பெனிஸ் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு, பெரிய பணக்காரங்க. அவங்க அந்த கம்பெனி மூலமே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன டைப் ஏர்க்ராஃப்ட் வேணுமோ அதை சொன்னோன்னா போய் லீஸ் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி ஏர்க்ராஃப்ட் இறக்கணுங்க வேண்டியது. அதுக்கு தக்கன ஸ்டாஃப் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ட்ரெயின்டு ஸ்டாஃப், பைலட்ஸு, கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லோரும் பண்ணி they have to start the airline. That's all. It will take time. Mudhala first they have to get clearance from government. Once you get clearance from government, then you have to have the infrastructure. Enda enga base panna poringa, base la ungala edam kadaikanum, appo slots kadaikanum, enda andha ooruku operate panna slots, idella it's not easy. And the slots kadacha peruga andha oorla staff position pannom, andha mari slowa tha idu expand panna mudiyum. At a stage neenga odane aircraft neraya kondu operate panna mudiyadhu. But he is trying. Wish him all the best. Thank you.